கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் வேத பாடத்தை கற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்தில் அவர் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஜபத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் கடந்த நாட்களிலே அந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் நாம் எட்டு பகுதிகளாக பிரித்து நாம் ஏழு பகுதிகளை நாம் கற்றுக்கொண்டோம். முதல் பகுதியில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் தேவனோடு கூட பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு உறவிலே ஜபத்தை ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிதாவே, தகப்பனே என்று சொல்லி கூப்பிட்டு நாம் ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளையை போல ஒரு உரிமையுண்டு, உரிமையோடு நாம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உறவு. இரண்டாவதாக, அவர் மகா பெரிய தேவன் என்பதை நாம் உணர்ந்து அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவருடைய நாமமே மகா பெரியது, அவர் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லி அவரை துதிக்கிற அந்த துதியின் சத்தம் நம்முடைய வாயில் இருப்பதாக. அவர் பெரியவர் என்று சொல்லி உணர்ந்து அவருடைய நாமத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, அவருடைய ராஜ்யம், அவர் பெரியவர் என்பது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய உலகத்துக்கு அது வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட அவர்தான் ராஜாவாக இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் என்னுடைய வாழ்க்கையில், என் வீட்டில், எல்லா நான் செய்கிற எல்லா இடங்களிலும் அவர் ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதும், அவர் ஒரு நாள் பூமியின் மேல் வெளிப்படையாக ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் நாம் அவர் ராஜா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தை மாத்திரம் நடக்கும். நம்முடைய பிதா என்ன நினைக்கிறாரோ அது மாத்திரம்தான் செய்யப்படும். அவர் சொல்லுகிறது மாத்திரம்தான் செய்யப்படும். அதே போல இந்த பூமியிலேயும் நடப்பதாக. அதுவும் நம்முடைய என் வாழ்க்கையில், என் வீட்டில், எங்கள் தெருவில், எங்கள் ஊரில், எங்கள் நாட்டில், எல்லா இடத்திலும் தேவன் எது நடக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறாரோ அது போலவே நடக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட அதற்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா பாவ வல்லமைகள் எல்லாம் ஒழிந்து ஆண்டவரே, உம்முடைய சித்தம் போல பூமியில் நடப்பதாக என்று சொல்லி நாம் ஜெபிப்போமாக. ஐந்தாவதாக, நம்முடைய தேவைகளுக்காக, அன்றன்று உள்ள தேவைக்காக நாம் சேர்த்து வைக்க வேண்டியது அவசியம் என்றாலும், நாம் சேர்த்து வைப்பதையே, சேர்த்து வைத்த பொருளையே நம்பி இல்லாதபடிக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தேவையானதை தருகிற தேவனை பார்த்து, ஆண்டவரே இந்த கன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தேவைகளுக்காக, அனுதின தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் தேவைகளுக்காக ஜெபிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகள், பெருமைக்காக அல்ல, நம்முடைய விருப்பத்திற்காக, நாம் விரும்பி விரும்பிய பெரிய பொருளாசையினாலே அல்ல, நாம் நம்முடைய தேவைகளுக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சூழ்நிலைகளுக்கு எது வேண்டுமோ, நமக்கு கொடுத்திருக்கிற வேலைக்கு எது வேண்டுமோ, நம் கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்கு எது வேண்டுமோ அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஆறாவதாக படித்தோம், நாம் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாம் மன்னியாதபடிக்கு இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு மன்னியாதபடிக்கு இருப்போமானால் நமக்கு மன்னிக்கப்படாது என்பதை நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் முதலாவது நமக்கு அவர் மன்னிக்கிறார், நம்மிடத்தில் அன்பு காண்பிக்கிறார், நமக்கு ஆறுதல் செய்கிறார், நமக்கு எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு நன்மை செய்கிறார். நாம் நம்மிடத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மை நம்மிடத்தில் நிலை நிற்கும்படிக்காக நாம் இப்படி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடனாளிகளுக்கு, பணக்கடன், பணத்தில் கடன்பட்டவங்களுக்கு கூட நாம் மன்னிக்கிறது போல என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா காரியங்களும் கடன் மட்டுமல்ல, பண காரியங்களில் கடன்பட்டவர்களை கூட மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்.
பதிமூன்றாவது வசனத்தில் நாம் ஏழாவது பகுதியாக நாம் பார்க்கிறோம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த உலகத்தில் சோதனை உண்டு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிற நாட்களிலே அந்த ராத்திரி பொழுதிலே அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இது நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி சிலுவையின் பாடுகளை விட்டு நீங்கும்படிக்காக அவர் வேதனையோடு அவர் வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். அதே ராத்திரியிலே அவருடைய சீஷர்கள் எல்லாருக்கும் ஒரு சோதனை. அவர் இயேசுவை மறுதளிப்பார்களா மறுதளிக்காமல் இருப்பார்களா, அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கும்படிக்கு அவர்களுக்கு ஜெபிக்க சொல்கிறார். ஆனால் அவர்களோ அதை ஜெபிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறதை நாம் கற்றுக்கொண்டோம். நாம் அவர் மூன்று முறை மீண்டும் மீண்டுமாய் சொன்னாலும் கூட அவர்களால் கொஞ்ச நேரம் கூட விழித்திருந்து ஜெபிக்க முடியவில்லை. அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். நாமும் இப்படிப்பட்ட நித்திரை மயக்கமில்லாதபடிக்கு நம்முடைய சோதனைகளிலிருந்து பிழைக்க வேண்டும். இன்னைக்கு பாவத்துக்கு நமக்கு பாவ டென்ஷன் டெம்டேஷன் வருது, பரிச்சை வருது, இச்சை வருது. அந்த இச்சையிலிருந்து தப்பிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த இச்சையினுடைய பூரணம் அது மரணம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படி மரணத்தில் போய் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும்படிக்காக நாம் சோதனைக்கு உட்படாமல் இருக்கும்படிக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவன் நிச்சயமாக சோதனையிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். பேதுருவுக்காக அங்கே சபையார் எல்லாரும் ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். அவர்கள் ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து அங்கே பேதுருவை தீமையில் நின்று அவர் பாதுகாத்தார். எனவே சோதனைக்குட்படாமல் ஜெபிப்பது எனக்காக மட்டுமல்ல, நமக்காக, நம்முடைய வீட்டுக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, நாம் யார் யாரெல்லாம் ஆடு போட பழகுகிறோமோ அவர்களுக்காக, அவர்கள் சோதனையிலிருந்து பிழைக்க வேண்டும், தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போமாக. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். சோதனைகளிலே பல நிலைமைகள் இருக்கிறதை பார்க்கிறோம், பார்த்தோம். சோதனைக்குட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்திலே அங்கே வருகிற தூக்கத்திற்கு காரணங்கள் என்று சொல்லி நித்திரை மயக்கம் ஏற்படுவதற்கு நம் ஐஸ்வர்யம் ஒரு காரணமாக இருக்கிறது. நமக்கு ஐஸ்வர்யம் பெருகுகிறபடியினாலே நம்மளால் சோதனைக்கு தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க முடியாதபடிக்கு, சோதனை விட்டு விலக முடியாதபடிக்கு, பணம் வசதி அதிகமாக இருக்கிறபடினாலே, ஐஸ்வர்யம் இருக்கிறபடினாலே சோதனையிலே போய் சிக்கிக்கொள்வதற்கு வாஞ்சிக்கிறவர்களாக கூட மாறிவிடுகிறோம். நம்மகிட்ட நிறையா இருக்குது, அப்போ நிறையா வாங்கி நம்ம நிறையா இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணலாம், இஷ்டப்படி வாழலாம் என்று சொல்லி அங்கே ஒரு மயக்கம் உண்டாகிவிடுகிறது. சோதனைக்கு தப்பிக்கும்படிக்காக ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பது ஒரு மயக்கம் என்று சொல்லி நாம் கலாத்தியர் 3:1 வசனத்திலே வாசித்தோம். நாம் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி ஒரு மயக்கம் இருக்கிறது, அதை விட்டு விலகுகிற ஒரு மயக்கம். இப்படிப்பட்ட மயக்கங்கள் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தூக்கம், விபச்சார மயக்கம், அழகுக்காக, பாலிய இச்சைக்காக, அழகாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நாடி போவோமானால் நம்மை இதே போல ஒரு மயக்கத்தில் கொண்டு போய் வைத்து விடும். ஹல்லேலூயா. பொருளாசைகள் நம்மை ஒரு சாபத்தின் பிள்ளைகளாகவே மாற்றிவிடும் என்று சொல்லி 2 பேதுரு 2:14 வாசிக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருப்போமானால் நாம் இன்றைக்கு வேத வசனத்தை கவனித்து மயக்கம் தெளிய வேண்டும். 2 தீமோத்தேயு 2:26 பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இச்சைகளிலே சிக்கி மயங்கி போயிருப்போமானால் அதில் மயக்கம் தெளியும்படிக்கு தேவனுடைய வசனத்தை
தியானிப்போமாக, உணர்ந்து கொள்வோமாக, கீழ்ப்படிவோமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் சோதனையில் இரண்டு பகுதிகளை பார்த்தோம். ஒன்று, சோதனை என்பது விசுவாசத்திற்கு வரும் பரீட்சை என்று சொல்லியும் அர்த்தம் இருக்கிறது. இச்சையினால் உண்டாகும் சோதனை என்றும் சொல்லி பார்க்கிறோம். நாம் போன வாரத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோவின் நிருபம் 1:12 நாம் வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை இங்கே பார்க்கிறோம் இந்த வசனத்தில், அது ஒரு நல்லது போல எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஜெயிக்கிற ஒரு உத்தமனாக நாம் இருப்போமானால் அவர் தேவன் நமக்கு அவர் ஜீவ கிரீடத்தை தருவார் என்று சொல்லியும் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வசனத்திலே வாசிக்கிற சோதனை, அது வேறு ஒரு அர்த்தத்தில் இருக்கிறதை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:13-14 வாசிக்கிறோம், சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எனவே இங்கே சோதனைக்கு காரணம் இச்சை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இருக்கிற சோதனை, அதை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே சோதனை தம்முடைய இச்சையினாலே இழுக்கப்பட்ட ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அந்த இச்சை கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எனவே இந்த இச்சை அது பாவத்திற்குள்ளாக நம்மை இழுத்து கொண்டு போகிறது. இந்த சோதனைக்கு தப்பும்படிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த இச்சைங்கிற சோதனைக்கு தப்பும்படியக்காக ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? அதே யாக்கோபின் புஸ்தகம் 1:1, யாக்கோபின் நிருபம் 1:3-5 அவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், விசுவாசத்தின் பரீட்சை அது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இங்கே பரீட்சையை சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏனென்றால் 4:1 சொல்லப்பட்டிருக்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லா குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பரீட்சை வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது அதை சகிக்க வேண்டும். நான் விசுவாசத்திற்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்னா, அந்த சோதனை நேரத்தில் அதை சகிக்கணும், அதை சகிக்கணும். ஏனென்றால் நம்ம எல்லா ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாத்துலேயும் பூரணமாக நிறைவாக இருக்கிறதுக்கு, நம்முடைய வீட்டில் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும், நம்முடைய தேவைகள் நிறைவாக இருக்கணும், நமக்கு மகிழ்ச்சி, நமக்கு ஆசீர்வாதம், எல்லா காரியங்களும் நம்முடைய ஒவ்வொரு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா விசுவாச பரீட்சையில் நாம் நிச்சயமாக ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஜெயிக்கும்படிக்காக நாம் அந்த சோதனை நாட்களை பொறுமையாய் சகிக்க வேண்டும். அந்த பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 5:1 வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனையை சகிக்கத்தக்கதான, அதை மேற்கொள்ளத்தக்கதான ஞானம் இல்லாமல் இருக்கும்னா தேவனிடத்தில் போய் கேட்கணும். அநேக நேரத்தில் இந்த வசனத்தை ஏதோ கல்வி அறிவுக்காக, வேலையில் சரியாய் செய்யக்கூடிய அறிவுக்காக உபயோகப்படுத்துவது உண்டு. ஆனால் இதில் சொல்லப்பட்ட சூழ்நிலையை பார்ப்போமானால் அது சோதனையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனையான நேரங்களிலே அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபை வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம சோதனை வழியாக போகும்பொழுது நிறையா நேரங்களில் நிறையா பாவங்கள் பண்ணுகிற நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்ம கடிந்து கொள்ள மாட்டாராம். அவரிடத்துல போய் நம்ம ஜெபித்தோமானால், ஆண்டவரை இப்படி ஒரு சோதனை வந்துச்சு, ஆண்டவரை இந்த சோதனையில் நான் இப்படி செஞ்சுவிட்டேன், இப்படி தப்பு பண்ணிட்டேன், இப்படி வாயை திறந்து தவறதெல்லாம் பேசிட்டேன், என் கண்களினால் அருவறுப்பானதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனிடத்துல போய் ஜெபிப்போமானால் அது அவனுக்கு கொடுக்கப்படும். எப்படி, என்ன கொடுக்கப்படும்? ஞானம் கொடுக்கப்படும். அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய ஞானத்தை தேவன் தருவார், சம்பூர்ணமாய் தருவார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும்.
இதுபோல நாம் ஜெபிப்போமாக, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிப்போமாக. நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், மயங்கி விடக்கூடாது என்பதை நாம் நன்றாய் கற்றுக்கொள்வோமாக. நாம் கடைசியாக மாதிரி ஜெபத்தில் நாம் வாசிக்கிற காரியம், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். இது நாம் கடைசியாக எல்லாம் எனக்கு அதை தேவையை தாங்க ஆண்டவரை, என்னை மன்னிங்க ஆண்டவரை, என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாதீங்க ஆண்டவரை, பாதுகாத்துக்கோங்கப்பா, இப்படிலாம் நம்ம ஜெபித்ததற்கு பின்பாகவும் கூட நாம் ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துவாரோ அப்படி நடத்தும்படிக்காக, அவர்தான் ராஜா, அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபித்து முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இங்கு சொல்லப்படுகிற ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். பரலோக ராஜ்யத்தில் அங்கே தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாகவும் இதே போல ஒரு ஜெபம் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:10-11 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4:10-11, 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். இங்கே 24 மூப்பர்களும் அவர் ஒன்று போல தங்களுடைய சிங்காசனத்தின் முன்னாக தங்களுடைய கிரீடங்களை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு அவர்கள் விழுந்து வணங்குகிறார்கள். வணக்கமாய் விழுந்து அவர் சொல்கிறார்கள், கர்த்தாவே தேவரீர், மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறேன். எல்லாவற்றையும் கொடுப்பது தேவனுக்கு தான். மகிமை, கனம், வல்லமை எல்லாம் அவருக்கு. அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ராஜா. அவரால் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதோ அவர் சித்தத்தின் போலவே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகளாக இருக்கிறது என்பதை நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே தேவனுக்கு நம்முடைய சூழ்நிலைகள் தெரியாது, நம்ம கஷ்டம் அவருக்கு புரியாது, அவருக்கு என்ன தெரியுது, நாம் படுற பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் தான் எல்லாவற்றையும் இப்படி இன்றைக்கு இருக்கிறது போல அவர் தான் உண்டாக்கி வைத்திருக்கிறார். எனவே நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் அர்ப்பணித்து விட வேண்டும். ஆண்டவரே, அப்பா எல்லாம் உங்களுக்குரியதுப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் உங்களுக்குள்ளது, நீங்கள் எங்கள் வாழ்க்கையை எப்படி வச்சிருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அப்படி வச்சிருக்கிறீங்க. அநேக நேரத்தில் நாங்கள் எங்கிட்ட கொடுத்ததெல்லாம் நாங்கள் உடச்சி போட்டிருக்கோம். நாங்கள் பாவம் செய்து எங்களுடைய வாழ்க்கையில் அநேகத்தை உடச்சி போட்டிருக்கோம். ஆனால் எல்லாம் உங்களுக்குள்ளது ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, எல்லாம் உம்முடையவைகளே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45:21-24 வசனங்களிலே நாம் வாசிக்கிறது போல அங்கே தேவன் ஆதி காலம் முதல் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அங்கே 22 வசனத்தில் வாசிக்கிறோம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை, அவர்தான் தேவன், அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். எனவே 23 வசனத்தில் அவர் சொல்ல, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். ஒரு நாளும் அவர் குறைந்து போக மாட்டார். அவரிடத்தில் நான் ஒரு நாளும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் அவருடையது. அவர்தான் எல்லாவற்றையும் செய்தார். அவர்தான் உண்டாக்கினார். நாம் அநேக காரியங்களை உடைத்து போட்டிருக்கலாம். நாம் அநேக காரியங்களை வேதனைக்குள்ளதாக மாற்றியிருக்கலாம்.
ஆனால் எல்லாம் அவருடையதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அது தேவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்குது, அவருடைய வல்லமையினால் தான் அது இருக்குது, அவருடைய மகிமைக்காக தான் இருக்குது. ஹலேலூயா. ஒரு குருடன் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே ஒரு குருடனை பார்த்து சீஷர்களாக சொல்ல, ஒரு சப்பானியை பார்த்து, இவன் சப்பானியாக பிறந்தது, இவன் செஞ்ச பாவமா, இவங்க பெற்றோர் செய்த பாவமா, அவர் சொல்லுகிறார், இவன் செஞ்ச பாவம் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை, இது தேவனுடைய மகிமை விளங்கும்படிக்கு அவர் வைத்திருக்கிறார். ஹலேலூயா. இந்த பூமியில் இன்றைக்கு இருக்கிற நிலைமை எல்லாம் அவர் தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு அவர் வைத்திருக்கிறார். அவர் மிகவும் அருமையானதாய் வைத்திருந்தார். நாம் பாவம் செய்த அநேகவற்றை குளறுபடி ஆக்கி போட்டோம், ஆனாலும் இன்றைக்கு அவர் இப்படி விட்டு வைத்திருப்பது அவருடைய மகிமைக்காகவே. அவர் இதை அழித்து போடாதபடிக்கு, நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்மை ஒழித்து விடாதபடிக்கு நாம் அவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை வைத்திருப்பதும் அவருடைய மகிமைக்காகவே. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததும் அது அவருடைய மகிமைக்காகவே. ஹல்லேலூயா. அவர், நான் எப்படிப்பட்ட நரகத்திற்கு போகிறவனை கூட நான் பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்று சொல்லி அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காகவே. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் முன்னிட்டு ஆணையிடும் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே கற்றுக்கொள்கிறோம். 24 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். நான் ஒரு நாளும் ஆண்டவரத்தில் எரிச்சல் வேண்டாம், அவர் என்ன இப்படி செய்யலை, எனக்கு என் வாழ்க்கையை இப்படி ரொம்ப பாடுபடுத்திட்டாரு, அவர் என்னை வேதனைப்படுத்திட்டாரு. ஐயோ அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற எல்லா காரியத்திற்கும் அவர்தான் காரணம். நாம் அநேகவற்றை உடைத்து போட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தோம், உடைத்து போடும்படிக்கு அநேக பாவங்களை செய்தோம், ஆனாலோ அவர் இன்றைக்கும் பிடித்து நிப்பாட்டி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் எழுதின நிருபத்தில் 9:20-23 வசனங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறது. அவர்தான் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அதை நாம் மாற்றி ஒரு நாளும் கேட்க முடியாது, அதை மாற்றவே முடியாது. எங்கே ஆண்டவர்கிட்ட வல்லமை இருக்குது? அவர்கிட்ட வல்லமை இருந்துச்சுன்னா இதெல்லாம் இப்படி செஞ்சிருக்க முடியாது, இப்படி செஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் சொல்ல முடியாது. எல்லாம் அவருடையது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை நாம் முற்றிலுமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் தாம் விருப்பப்படி எந்த காரியத்தை வேணாலும் அவர் செய்யக்கூடும். ரோமர் 9:20-23 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லி சொல்லலாமா? நம் தேவன் மேலே எரிச்சல் பட்டு பேசவே கூடாதுங்க. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே என்று சொல்லி நம்முடைய மனம், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அது இளைப்பார வேண்டும். ஹல்லேலூயா. அதில் போய் அமர்ந்து கொள்ள வேண்டும், அதில் போய் அமர்ந்துடணும். ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய சித்தப்பா, எல்லாவற்றையும் செய்ய உம்மால கூடும், நீர் எதை செய்யணும்னு நினைக்கிறீரோ அதை செய்கிறீர் என்று சொல்லி அவருக்கு தான் எல்லாம் என்று சொல்லி நம்முடைய இருதயம், நம்முடைய மனது அது போய் அமர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே தேவனுக்கு விரோதமாய் எரிச்சல் வரக்கூடாது. ஹல்லேலூயா. அங்கே 21 வசனத்தில் வாசிக்கிறோம், மிதிப்பட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான பாத்திரத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரங்களின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாக இருந்தாரானால் உனக்கென்ன?
அநேக நேரங்களிலே நாம் எரிச்சல் பட்டு ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சிருக்காரு எனக்கு ஒன்று செய்யலையே. ஹல்லேலூயா. இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது அருமையான பிள்ளைகளே. நாம் சொல்ல வேண்டியது ஆண்டவரே எனக்கு உரியது எல்லாம் உம்முடையதப்பா, எல்லா ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையது என்ற ஆண்டவர் மேலே எரிச்சல் பட்டு கொண்டு நம்முடைய ஜபத்தை முடிச்சிடக்கூடாது அருமையான பிள்ளைகளே. நாம் எல்லாம் தேவனே அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதுக்குனாலும் அவருக்கு உரிமை இருக்குது. என்னை பாதுகாத்து நிலைநிறுத்துகிறவரும் அவரே, என்னை வழி நடத்துகிறவரும் அவரே. அதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக அவர் மிதிப்பட்ட ஒரே களிமண்ணை வச்சு ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை ஒரு காரியத்துக்கு இன்னொரு பாத்திரத்தை இன்னொரு காரியத்துக்கு உருவாக்குறதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா? அவருக்கு எல்லாம் அவருடையது என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதை சொல்லாதபடிக்கு இருந்து விடக்கூடாது. நாம் யோபுவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் தேவனோடு போராடினான். அவன் பரிசுத்தவான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, அவன் வாயிலே ஒரு பாவமும் உண்டாகவில்லை. ஆனால் தேவனோடு போராடுகிறான். அவன் தன்னுடைய வேதனை நிமித்தம், தன்னுடைய சரீர வேதனை நிமித்தம் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் இழந்து தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்து அவன் சாம்பலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனோடு போராடுகிறான். ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். ஆனால் தேவனோ அவனோடு கூட பேசும் பொழுது தேவனுடைய வல்லமையை உணர்ந்த அந்த நேரத்தில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று சொல்லி சொல்லுகிற அதை உணர்ந்த அந்த நேரத்தில் தேவன் யோபு இடத்துல கேட்ட கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்காகிலும் பதில் சொல்ல முடியாதபடிக்கு திகைத்து கொண்டிருந்த நேரத்திலே அவன் யோபு சொல்லுகிற ஒரு அர்ப்பணிப்பான வார்த்தைகளை நாம் பார்ப்போமானால் யோபு 40:1-5 வரைக்கும், பின்பும் கர்த்தர் யோபுவுக்கு உத்தரமாக சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அவர் அநேக கேள்விகளை கேட்டுவிட்டு சொல்லுகிறார், சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். தேவன் மேலே குற்றம் சொல்லி ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சிட்டார் அப்படி செஞ்சிட்டார்னு சொல்லி குற்றம் சொல்லுகிறவர்களே இப்பொழுது பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் யோபு இடத்தில் கேட்கும் பொழுது அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்தி கொள்கிறேன், நான் இரண்டொரு தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். இன்றைக்கு யோபுவுக்கு புரிந்தது அவர் எத்த வேணாலும் செய்யலாம், அவர் வல்லவர், என்னை சுகமாக்குவார், அவர் என்னை நிறுத்துவார், என்னுடைய மாம்சம் எல்லாம் அழுகி போனாலும் நான் அவரை காண்பேன், அவர் மகிமையான காரியத்தை செய்வார், நான் ஒருவேளை பயப்படலாம் சூழ்நிலையை பார்த்து, அவரோ வல்லமை நிறைந்தவர், எந்த சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கிலும் அவர் நம்மை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. அதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, அது ஒரு நாளும் அவரை விட்டு நீங்காது. யோபு அந்த 40 தொடர்ந்து தேவன் மீண்டும் அநேக கேள்விகளை கேட்கிறார் யோபுடத்தில். அவன் 42 அவர் சொல்கிறதை நான் வாசிப்போம். ஆனால் 42:1-2 அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யோபு யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். அருமையான பிள்ளைகளே, எரிச்சலை விட்டுவிடுவோமாக, எரிச்சலை விட்டுவிடுவோமாக, யோபுவை போல உணர்ந்து கொள்வோமாக, நாம் அர்ப்பணிப்போமாக. நம்முடைய ஜபத்தின் முடிவு ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்கப்பா, என்னை நடத்துகிறவங்க நீங்கள் தான், என்னை உண்டாக்குனது நீங்கள் தான்,
என்ன முடிவு பரியந்தா என்ன நிலைநிறுத்த போறது நீங்க தான், எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என் உங்களுக்கு தான் ராஜ்யம், என் வாழ்க்கையில் நீங்கள் தான் ராஜாவாக இருங்க. உம்முடைய வல்லமையினால் நான் நடந்தால் போதும், உம்முடைய மகிமையினால் நான் திருப்தியானால் போதும், எல்லாம் உம்முடையவைகளே என்று சொல்லி நாம் ஆமீன் என்று சொல்லி முடிப்போமாக. நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம், நம்முடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகள், பிதா அவர் தேவன் என்று சொல்லி சொல்லுவார், ஜெபிக்க சொல்லலை, பிதான்னு சொல்லி சொல்லுங்க, தப்பனே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அவருடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. நாம் எல்லாரும் சொல்லுவோமா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தராமே, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.